வணக்கம் மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களுக்கான பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, ஒரு முறை பாருங்க. இன்னைக்கு எந்த பாடம் படிக்கலாம்? வேலைக்கேற்ற கூலி என்ற 4ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள புத்தக பயிற்சி வினாக்களுக்கு விடைகளை பார்க்கலாமா? முதலில் சிந்திக்கலாமா? இங்க என்ன கேட்டிருக்காங்க? அமைச்சர் வண்டிக்காரரிடம் எல்லா தகவல்களையும் பெறுவதற்கு என்னென்ன கேள்விகளை கேட்டிருப்பார்? எழுதுங்கள். கேட்டிருக்காங்களா என்னென்ன கேள்வி எல்லாம் அமைச்சர் கேட்டிருப்பார் தெரியுமா? பல கேள்விகளை கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனாலதான் நிறைய தகவல்கள் அவருக்கு கிடைச்சது. இந்த வண்டி எந்த ஊரில் இருந்து வருகிறது? இப்படி கேட்டிருப்பார். இந்த வண்டி எங்கே செல்கிறது? இந்த மூட்டைகளில் என்ன இருக்கிறது? எத்தனை நெல் மூட்டைகள் உள்ளன? இந்த சிறுவன் யார்? அவனுக்கு எத்தனை வயதாகிறது? ஏன் இவ்வளவு விரைவாக செல்கிறாய்? இந்த கேள்வியை எல்லாம் அமைச்சர் கேட்டிருப்பாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த வண்டிக்காரர் பதில் சொல்லியிருப்பாரு. சரியா? அடுத்து வாங்க வினாக்களுக்கு விடையளிக்க. முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? அழகாபுரி மன்னர் தம் குடிமக்களை எவ்வாறு நடத்தினார்? ரொம்ப எளிது, எல்லாரையும் சமமா நடத்துறாரு. எப்படி எழுதலாம்? அழகாபுரி மன்னர் தம் குடிமக்கள் எல்லோரையும் சமமாக நடத்தினார். அடுத்த கேள்வி என்ன? விறகு வெட்டி மன்னரிடம் தம் மனக்குறையாக என்ன கூறினார்? விடை, விறகு வெட்டியான தனக்கு தினமும் 2 ரூபாய் கூலியும் அமைச்சருக்கு மாதம் 1000 ரூபாயும் கொடுப்பது மனக்குறையாக இருப்பதாக விறகு வெட்டி மன்னரிடம் கூறினார். அடுத்தது 3வது கேள்வி. மன்னர் அமைச்சரிடமும் விறகு வெட்டியிடமும் என்ன வேலை அளித்தார்? ரெண்டு பேர்கிட்டயும் ஒரே ஒரு வேலை தான் அளிக்கிறார். என்ன வேலை? அரண்மனைக்கு வெளியே ஏதாவது வண்டி செல்கிறதா என்று பார்த்துவிட்டு வாருங்கள் என்று மன்னர் அமைச்சரிடமும் விறகு வெட்டியிடமும் வேலை அளித்தார். அடுத்து பாருங்க, படத்தை பார்ப்போம், வினாக்கள் உருவாக்குவோம். நாம கேள்விகளை உருவாக்கணும். முதல்ல படத்தை பார்த்துக்கணும். எப்படி எப்படி எல்லாம் கேள்வி கேட்கலாமோ அப்படியெல்லாம் கேட்கலாம். ஆனா பொருளுடையதாக இருக்க வேண்டும் நம்முடைய கேள்விகள். எடுத்துக்காட்டுக்கு ஒரு கேள்வி கொடுத்திருக்காங்க பாருங்களேன், படத்தில் எத்தனை விலங்குகள் உள்ளன? கேட்டிருக்காங்களா? இந்த மாதிரியான கேள்விகளை நாமளும் கேட்கலாம். செய்யலாமா? படத்தில் எத்தனை பறவைகள் உள்ளன? நீல வண்ண பறவைகள் எத்தனை உள்ளன? மஞ்சள் வண்ண பறவைகள் எத்தனை உள்ளன? பாய்ந்து வரும் விலங்கு எது? பாண்டியாடும் விலங்கு எது? பந்து விளையாடும் விலங்கு எது? தவளை எங்கே இருக்கிறது? தண்ணிக்குள்ள இருக்கு இல்லையா? படுத்துக் கொண்டிருக்கும் விலங்கு எது? எது படுத்துக்கிட்டு இருக்கு? வரி குதிரைதா இல்லையா? இப்படியெல்லாம் நாம கேள்விகளை உருவாக்கலாம். சரியா? அடுத்து பாருங்க, மொழியோடு விளையாடு. சொல் உருவாக்க புதியர் இப்படி கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு வடிவத்திற்கும் ஒவ்வொரு எழுத்து கொடுத்திருக்காங்க. நாம எந்த வடிவத்திற்கு எந்த எழுத்துன்னு பார்த்து எழுத வேண்டியதுதான். முயற்சி செய்யலாமா? முதல்ல பாருங்க, நீல நிற முக்கோணம், பச்சை நிற செவ்வகம் கொடுத்திருக்காங்க. அதற்கு என்ன எழுத்து? முக்கோணத்திற்கு வா, செவ்வகத்துக்கு ரி. அப்போ என்ன கிடைக்கும்? வரி. இத கொடுத்திருக்காங்களா? இதே மாதிரி மற்றவைகளை எழுதணும். நீங்க முதல்ல அந்த வடிவத்துக்கு நேரா மேல எந்த எழுத்தோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. இங்க பாருங்க, வட்டம் இருக்கா? வட்டத்துக்கு என்ன எழுத்து? அதனுடைய பேர் என்ன? தீ. தீய போட்டுக்கோங்க. அடுத்து நட்சத்திரம் இருக்கு, நட்சத்திரத்துக்கு ரை. அப்போ இங்க என்ன வரும் சேர்த்து எழுதினா? திரை. அடுத்தது என்ன இருக்கு? சரிவகம் இருக்கு, அதனுடைய பெயர் என்ன? கு. அப்புறம் வட்டம் இருக்கு, வட்டத்துக்கு பெயர் என்ன? தி. அப்போ குதி. அடுத்தது பாருங்க என்ன வரும்? வரை, குறை, குதிரை, வரிக்குதிரை, இதெல்லாம் வரும். சரியா? இந்த மாதிரி முதல்ல அந்த வடிவத்துக்கு மேல அதனுடைய எழுத்தை எழுதிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எளிதா புரியும். அப்புறம் பாருங்க, சொல் எழுதுக. சொற்றொடர் அமைக்க முதல்ல நாம சொல் எழுதிடணும். முதல்ல அவங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, மா, நா, இம். 2 சுழி நா இருக்கு, 3 சுழி நா இருக்கு. ரெண்டுலயுமே நாம சொற்றொடர் அமைக்கணும். அவங்க அமைச்சு கொடுத்திருக்காங்க பாருங்க. மனம்னா பூக்கள் மனம் வீசும். மனம் அப்படின்னா மனிதர்களுக்கு நல்ல மனம் வேண்டும். இந்த மாதிரி நாம எழுதணும். முதல்ல சொல்லை எழுதலாம்.
கலை கலை கழை. இதுல கலை, இதற்கு எப்படி சொற்றொடர் அமைக்கலாம்? நடனக்கலை எனக்கு பிடிக்கும். அடுத்தது கலை, தோட்டத்தில் உள்ள கலை செடிகளை பிடுங்கினேன். அப்புறம் கழை, கழைகளால் வீட்டிற்கு கூரை போட்டேன். அடுத்து வாங்க கரை கரை. சொற்களை உருவாக்கிட்டோமா? இந்த கரைக்கு என்ன பொருள்? ஆற்றங்கரை கடற்கரையெல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான். இப்ப நாம எப்படி எழுதலாம்? ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இப்ப கரை, நம்ம ஆடையில கரை படியுது இல்லையா, டீ கரை காஃபி கரை இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதைதான் நம்ம இங்க கரைன்னு சொல்லுவோம். இதற்கு எப்படி சொற்றொடர் அமைக்கலாம்? கரை படிந்த ஆடைகளை அணியக்கூடாது. அந்த கரை போகும்படியா நாம நல்லா துவச்சிட்டு அப்புறம் தான் போட்டுக்கணும் இல்லையா. அடுத்து பாருங்க, இலை இலை இழை. இலைக்கு என்ன எழுதலாம்? வாழை இலையில் உணவு பரிமாறினர். அடுத்தது இலை, இழைச்சு போயிட்ட இழைத்து விட்டாய்னு சொல்றேன் இல்லையா, அதுதான் இது. உடற்பயிற்சி செய்தால் உடல் இழைக்கும். கடைசியில இழை, இழைனா என்ன? நூலிழையதான் இழைன்னு சொல்லுவோம். பருத்தி இழையில் ஆடைகளை நெய்யலாம். அப்புறம் பாருங்க, விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பி விடுகதைக்கு விடையை கண்டுபிடிக்க. முதல்ல நாம விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பிடணும், அதுக்கப்புறமா கீழே ஒரு விடுகதை கொடுத்துருக்காங்க, அதற்கு விடை நமக்கு கிடைக்கும் சரியா. கரைந்து அழைப்பேன் நான் யார்? யார் கரைவாங்க? கான்னு கரையறது யாரு? காகம். கா போட்டுக்கோங்க. கடலில் கிடைப்பேன் நான் யார்? கடல்ல நிறைய கிடைக்கும். இங்க எதை கேக்குறாங்க? ஓ, சால ஆரம்பிக்கணுமா, கூல முடியணுமா? சங்கு. அப்புறம் பாருங்க, சமையலுக்கு உதவுவேன் நான் யார்? வெங்கு கொடுத்துட்டாங்க, வே இங் கொடுத்துருக்காங்க. ஓ, வெங்காயம். இனிப்பாயிருப்பேன் நான் யார்? கா. கால ஆரம்பிக்கணும், இம் பூல முடியுது, கரும்பு. சரி, நாம இப்போ விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பிட்டோம். கீழே ஒரு விடுகதை இருக்கு. என்ன விடுகதை? நீண்ட தூரம் தாவிடுவேன் தவளையும் இல்லை, குதித்து குதித்து ஓடிடுவேன் குதிரையும் இல்லை, பையைத்தான் கொண்டிருப்பேன் சட்டையும் இல்லை, கண்டுபிடித்த எழுத்துக்களை ஒன்று சேர்த்தால் வருவேன் நான் யார்? நாம கண்டுபிடிச்சிருக்கமே, அங்க என்ன வந்திருக்கு? காயிங்காரு கங்காரு. விடை கங்காரு. நீண்ட தூரம் தாவும், குதிச்சு குதிச்சு ஓடும், அது மடியில ஒரு பை இருக்கும், எது அது? கங்காரு. மாணவர்களே, மற்ற பாடங்களுக்கும் பயிற்சி வினாக்களுக்கு விடைகள் வேணும்னா பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க சரியா. மாணவர்களே, இன்று நாம் வேலைக்கேற்ற கூலி என்ற பாடத்தில் கேட்கப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை பார்த்தோம். நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.